நமஸ்காரம். அரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. என்னுடைய பெயர் அகரமாங்குடி நித்யாராமநாதன். இன்று ஜனவரி 8ஆம் தேதி மகா பெரியவா மகாசமாதி அடைந்த தினம். 1994ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி மகா பெரியவா மகாசமாதி அடைந்தார். 100ஆண்டு பிறந்த வைபவமாக 1993ஆம் ஆண்டு மே மாதம் கனகாபிஷேக காட்சி அருளி கோடான கோடி பக்தர்களின் நெஞ்சத்தில் மகிழ்ச்சி உண்டானது. ஒரே நொடியில் தன் பூத உடலை விடுத்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது யாராலும் ஜீர்ணிக்க முடியவில்லை. இப்படி திடீர்னு நம்மளை விட்டுட்டு போயிட்டாரேன்னு அழாத ஆளே இல்லை. அன்று காஞ்சி மாநகரமே இருள் சூழ்ந்தது. 1994ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2:58 துவாதசி அன்று ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நம்மை விட்டு சென்றார் என்ற செய்தி உலகெங்கும் ஊரெங்கும் தெரிந்தது. காஞ்சி மாநகரமே கண்ணீர் கடல் பெருக்கெடுத்தது. அதில் ஒரு 6 வயது சிறுமி தனக்கு 3 வயசா இருக்கும்போது மகா பெரியவா தனக்கு கல்கண்டு கொடுத்தா. அப்புறம் நான் அவரை பார்க்கணும்னு அப்பாட்ட கூட்டிட்டு போன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ மகா பெரியவா சாமி கிட்ட போயிட்டான்னு கதறி அழுதா. அந்த பிஞ்சு மனசுல மகா பெரியவா எந்த அளவுக்கு வீற்றிருக்கான்னு வார்த்தைகளால சொல்ல முடியாது. இந்த பூ உலகில் மகா பெரியவா இல்லாத போது இந்த கலி நம்மை எப்படியெல்லாம் வருத்த போகிறதோ, மகா பெரியவா இருக்கான்னு எல்லோரும் தைரியமாக இருந்தா. இப்போ அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாலேன்னு கதறி அழுதார்கள் தன் தாய் தந்தை குழந்தை என மற்றவர்களை பிரிந்தது போல் கதறி அழுதார்களாம். பெரியவாளை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் ஏராளமாக திரண்டதாம். வரிசை வேக வேகமாக நகர்ந்தாலும் 2 மைல் தூரத்திற்கு பக்தர்கள் வந்த வண்ணம் அடைந்தார்கள். பின்பு தேவையான ஏற்பாடுகளை செய்தார்கள். மேடையில் மகா பெரியவாளின் புனித திருமேனி பிரதிபலித்தது. எப்பொழுதும் பல ஆண்டுகள் எப்படி காட்சியளிப்பாரோ அதே போல் இருந்ததாம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்தான், எந்தவித அசைவும் இல்லை. ஏராளமான பக்தர்கள், சகோதர சகோதரிகள், வெளிநாட்டினர், பெரும் செல்வந்தர்கள், பரம ஏழைகள், தள்ளாடும் மூதாட்டிகள், சிறுவர்கள், சிறுமிகள் என எந்தவித மத வேறுபாடின்றி கருணை கடலை தரிசிக்க வந்தார்கள். ஒரு புறம் ஒளிபெருக்கியில் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர என கோஷம் முழங்க பக்தி பாடல்கள், வேத முழக்கங்கள், சகஸ்ர நாமங்கள், தேவாரம், திருப்புகழ், மேடை முழுவதும் நறுமணம் தரும் மலர் கொத்துகள், தூப தீபங்கள் என இவை அனைத்தும் சேர்ந்து கைலாயத்திற்கே சென்று சிவனை தரிசனம் தந்தது போல் இருந்ததாம். பின்பு 12 மணிக்கு மேல் பிரதம சீடரான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குருவின் திருமேனிக்கு முறைப்படி அர்ச்சனை செய்து தூபதீப கற்பூர ஆரத்தி செய்தது ஒரு ஆலயத்திற்கு சென்று சிவனின் தரிசனம் தந்தது போல் இருந்ததாம். இறுதியாக 4 மணி அளவில் பெரியவாளின் திருமேனி
பிருந்தாவனம் செல்ல ஏற்பாடு செய்திருந்தது. அருகிலிருந்த ஒரு மாளிகைக்குள் சென்றார் மகா பெரியவா. அதுதான் கடைசியாக பக்தர்களுக்கு தன் திருமேனி தரிசனம் தந்ததாக கூறப்படுகின்றது. என்றும் உடல் நீத்தாலும் இன்றும் நம் மனதில் கருணை வடிவமாக வீற்றிருக்கும் மகா பெரியவாளின் அருள் என்றும் நமக்கு உள்ளது. இன்றைய நாளில் மகா பெரியவாளை நினச்சுண்டு அவரோட கருணை பெற வேண்டி மனமுருகி வேண்டினா மகா பெரியவா தன் கனவில் தன் திருமேனி தரிசனம் தர ஓடி வருவாளாம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.